ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சௌந்தர்யாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போனோம். அதாவது இந்த கோயில் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுருங்ககிரி ஸ்ரீ சண்முகா டெம்பிள். அதாவது ஆர்ஆர் நகரில், பெங்களூரில் ஆர்ஆர் நகரில் இருக்குது இந்த டெம்பிள். இது பார்த்தீங்கன்னா முருகன் கோயில். இதோட கட்டமைப்புகள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள். என்ட்ரானோனே இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சமுக விநாயகர் வந்து இருப்பார். அவரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம படியேறி முருகன் கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 200 படிகள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் போக போக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு சாமி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் இருக்கிறது வந்து விநாயகர் இருந்த கோயில். அதுக்கு மேலே படியேறி போனோம்னா ஒரு குகை மாதிரி அமைச்சு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து இருக்காரு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளசண்ட்டாக இருந்துச்சு. ஒரு குகை மாதிரியே எல்லாமே இருக்கும். ரொம்ப ஒரு கூலிங்காக இருக்கும். நல்லாயிருக்கும் அந்த இடம். சிவபெருமான் வந்து லிங்கம் மாதிரி வச்சு வழிபட்டுட்டு வராங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். குகைக்குள்ளே லிங்கம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கான்செப்ட் தான். ரொம்ப யூனிக்காக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்து என்ன சொல்கிறது, அழகாக வந்து எல்லா கட்டமைப்புகளும் இருக்குது. இங்கே வந்து அதுக்கப்புறம் நம்ம லிங்கம் வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து நம்ம ஏறினோம்னா அந்த லிங்கம் மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கோபுரம்லாம் புற்று மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா பெரிய திரிசூலம், அதாவது சிவன் கையில் இருக்கும் இல்லையா, உடுக்கை பாம்பு எல்லாமே வச்சு அந்த மாதிரி ஒரு திரிசூலம் வந்து நல்ல ஒரு ஹைட்டில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கோபுரம் அதாவது அந்த சிவன் இருக்க கோபுரம் பார்த்திங்கன்னா மேலே வந்து புற்றுக்கள் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே போகும்போது முருகன் கோயில் வந்து இருக்கு. முருகன் கோயில் வந்து ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். படி ஏறி நம்ம போகணும். மேலே கோபுரம் பார்த்தீங்கன்னா நார்மல் கோயில் மாதிரி கோபுரமாக கட்டாமல் ஆறு முகம் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே வந்து கிரீடம் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த கிரீடத்தில் பார்த்தீங்கன்னா 2500 கிறிஸ்டல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. பகலில் நல்ல ஒரு ரெயின்போ மாதிரி ஸ்ப்ரிங்கிள் ஆகும். நைட் டைமில் எல்இடி லைட்ஸ் யூஸ் பண்ணி பல விதமான கலர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா அந்த கம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா முருகன் வந்து வள்ளி தெய்வானையோடு இருக்கார். அவர் இருக்க அந்த பிரகாரம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக தங்கத்தால் பண்ண மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அதை சுற்றி ஒரு வால் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இவர் தான் வந்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய இந்த முருகன். வள்ளி தெய்வானையோட ரொம்ப அழகாக வந்து எல்லாத்துக்கும் காட்சி அளிக்கிறாரு. ரொம்ப மனநிறைவாக இருந்தது கோயில். இது பார்த்திங்கன்னா அவர் வந்து ராஜ அலங்காரத்தில் இருக்கிறது. அப்புறம் அந்த கோயில் இருக்கு இல்லையா, அதை சுற்றிலையும் பார்த்தீங்கன்னா சுற்றிலையும் நிறைய வகையான சிலைகள் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1000-2000 சிலைகள் இருக்கும். குட்டி குட்டியாக பெருசு பெருசாக எல்லா சைஸ்லேயும் வச்சுருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பிராஸில் தான் செஞ்சுருக்காங்க. ஒரு சில கிறிஸ்டல் மார்பிள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லேயும் இருக்குது. ஷோகேஸ் மாதிரி எல்லாத்துக்கும் பார்க்குற மாதிரி வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. அதை இது வந்து அந்த கோயிலை சுற்றி இருக்க மாதிரி அமைச்சிருக்காங்க. முருகன் இருந்தார் இல்லையா, அதை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வால் அமைச்சிருக்காங்க. அதில் வந்து அறுபடை வீடு எல்லாத்தையும் வந்து அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நாம் வந்து பின்னாடி வழியாக வந்து இந்த மாதிரி ஒரு கேப் கொடுத்துருக்காங்க. அந்த தங்கத்தால் செஞ்சுருக்காங்க இல்லையா அந்த வால் மாதிரி, அதை வந்து பார்க்குறதுக்கு ஒரு வியூ கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அறுபடை வீடில் இது பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோவில். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது திருப்பரங்குன்றம் இருக்கு இல்லையா, அந்த கோயிலோட அமைப்பு, அந்த அதில் இருக்க முருகன் எப்படி இருப்பார் அப்படிங்கிற மாதிரி காட்சி. இன்னொன்று பார்த்திங்கன்னா திருத்தணி. இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பழனி கோயில். இந்த மாதிரி ஆறு படை வீடோட ஸ்ட்ரக்சரும் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சுவாமி மலை. அதுக்கு அடுத்தது இருக்கிறது பார்த்திங்கன்னா பழமுதிர்ச்சோலை. இந்த மாதிரி ஆறு படை வீடும் வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப தத்ரூபமாக அழகாக வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. கோயிலை விட்டு வெளியே வந்தோடனே கொஞ்சம் கேப்லாம் இருக்குது. அந்த சைட்லேருந்து இந்த முகம் ஆறுமுகம் வந்து நம்ம பார்க்குறோம். சாமி இருக்க மேல், அதாவது கோபுரத்துக்கு மேல் பகுதியை வந்து கோபுரமாக கட்டாமல் இந்த மாதிரி ஆறு முகமாக வச்சு அதுக்கு மேலே கிரீடம் இருக்க மாதிரி, அந்த கிரீடம் வந்து நான் சொன்ன மாதிரி கிறிஸ்டல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த முகம் பார்த்திங்கன்னா நம்ம கோயிலேருந்து 10 கிலோமீட்டர்
வரையிலும் வந்து வியூவாக தெரியும். அதாவது 10 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நமக்கு வந்து இந்த முகம் நமக்கு வந்து தெரியும் கிளியராக, அந்த அளவுக்கு பெருசாக பண்ணியிருக்காங்க. இது தான் சிட்டியோட வியூ. ஒரு சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மலைகள் மாதிரி இருக்குது, அடுத்த சைட்லாம் பார்த்திங்கன்னா சிட்டியோட வியூ இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது, அதே மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டான ஏரியா, கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த கட்டமைப்புகள் பாருங்களே எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து அந்த குன்றுகள்லாம் கையிலே செஞ்ச மாதிரி சிமெண்ட் ஒர்க்கில் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கலரிங்ஸும் ரொம்ப என்ன சொல்கிறது, வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கோயில் தெரியுது இல்லையா, இந்த கோயில் தான் வந்து தேவி கருமாரியம்மன் கோயில். அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த சண்முகா டெம்பிளுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து கட்டிகிட்ருக்காங்க, அதாவது ரெனவேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேருந்து உள்ளே போனோம்னா பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம யானைப்பாதை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பழனியில் இருக்கக்கூடிய யானைப்பாதை மாதிரி இந்த மாதிரி நடந்து போகிற மாதிரியும் இருக்குது. போனோன்னா உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஏரியா மாதிரி தான் இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து நம்மளுக்கு இருக்க சாமி பார்த்தீங்கன்னா கருமாரி அம்மன் தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வந்த அம்மன்னு சொல்கிறாங்க இந்த அம்மன். நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுற டைம், பட் லக்கீலி நாங்கள் வந்து அம்மனோட தரிசனம் எங்களுக்கு கிடைச்சது. இவங்க தான் அம்மன். அதுக்கப்புறம் இந்த அதாவது அம்மன் இருக்கக்கூடிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு தேர் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு காலபைரவர் சாமியும் வச்சுருக்காங்க, சிலைகளும் வச்சுருக்காங்க, அங்கேயும் கும்பிட்டு போகலாம். ஃபுல்லாக ஓப்பன் ஏரியா, ஸோ தட் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல காத்தோட்டமாகவும் இருக்கும். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த ஓமம்லாம் வளர்ப்பாங்க இல்லையா, அந்த டைமில் யூஸ் பண்ணுது. ஒவ்வொரு சிற்பங்களும் அவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. மலை மேலே இருக்கனால ரொம்பவே நல்லா இருக்குது வியூ. கண்டிப்பாக எல்லோரும் போய் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஒரு சூப்பரான ஏரியா. கோயிலும் கூட நாங்களும் சில பிக்ஸெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.